வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வெண்டைக்காவும் வேர்க்கடலையும் வச்சு ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போகிறோம். இது இட்லி, தோசை, பூரி, நான், சப்பாத்தி, பரோட்டா, இந்த மாதிரி ரைஸு, வெரைட்டி ரைஸு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக இந்த ஒரு சைட் டிஷ் நீங்கள் செஞ்சீங்கன்னு வைங்களேன், அது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தி போகும். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு பிடி அளவுக்கு நான் இது வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். அதை வந்து நான் வறுத்துக்கின்னு இருக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வறுப்படும். இந்த அளவுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம அரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன நம்ம வறுத்துட்டு எப்படி எப்படி அரைக்கிறதுன்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வறுபட்டுடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வேறு ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வேறு என்னென்ன வறுக்கணும்னு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கடாயில் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஒரு டீஸ்பூனு கடுகு போட்டுங்க. ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிட்டு அதிலே ஒரு டீஸ்பூனு சீரகமும் போட்டுங்க. சும்மா கொஞ்சோண்டு ஒரு அரை டீஸ்பூனு வெந்தயம் போட்டுங்க. ஒரு டீஸ்பூனு கடலைப்பருப்பு, சும்மா ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டுங்க. மல்லியும் ஒரு டீஸ்பூன் கிட்டத்தட்ட போட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி போட்டுக்குவோம். இதிலே வந்து ஒரு நாலு பல்லு பூண்டு இதிலே போட்டுக்குவோம். இதில் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கிறேன். ஒரு நாலு காஷ்மீரி சில்லி போட்டுக்குவோம். இது வந்து கலர் கொடுக்கும், காரம் கொடுக்காது. நீங்கள் வந்து காரம் வந்து உங்களுக்கு தகுந்தாப்பில் போட்டுங்க. கூட காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் காரம் போட்டுருக்கேன். போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த அளவுக்கு இது வதங்கிடுச்சு. இதிலே வந்து ஒரு ரெண்டு தக்காளி பழம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதையும் இதிலே போட்டுக்குவோம். தக்காளி வதங்கிறது கொஞ்சம் வந்து உப்பு போட்டுங்க. போட்டுட்டு இதை நல்லா வதக்கிடுவோம். இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை இதிலே போட்டுங்க. போட்டுட்டு வதக்கிங்க. இதையும் இதிலே வதக்கிடுவாங்க. இந்த தக்காளி ரொம்ப வதங்க தேவையில்லை. தக்காளி கொஞ்சம் வதங்கணும், இன்னும் கொஞ்சம் வதங்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதை நிறுத்திட்டேன் நான். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா வேர்க்கடலை, இதை வந்து நம்ம கோர்ஸாக நம்ம அரைச்சிக்குவோம். தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக அரைக்கணும். இதை கோர்ஸாக நம்ம அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் வேர்க்கடலையை வந்து இந்த அளவுக்கு நான் அரைச்சிட்டேன். நான் நம்ம வதக்கி வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துணும். அரைச்சிக்குவோம். ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொல்கிறேன். திருப்பி டீஸ்பூன் கிட்டத்தட்ட நான் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கிறேன் பாருங்களேன் வெண்டைக்காவை, அதை வந்து இதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு வதக்குவோம். ரொம்ப வதங்க தேவையில்லை. ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். இதில் ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டுங்க. நமக்கு மூன்று மஞ்சள் தூள், அதே மாதிரி ஒரே ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூளும் போட்டுங்க. ரொம்ப போடாதீங்க, பெருங்காயத்தூள் ஒரே ஒரு சிட்டிகை போட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வதங்கிட்டால் போதும். இப்போ நம்ம முதல் வதக்கி வச்சுருக்கிறோம் இல்லையா இந்த பொருட்கள்லாம், இந்த பொருளெல்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா. இது கொஞ்சம் ஆறின பிறகு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இதில் சேர்த்து அரைக்கணும். இதை ஆறின பிறகு அரைச்சிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நமக்கு வந்து கோர்ஸாக அரைச்சி இருக்கிறோம். இதிலே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுங்க. உப்பு வந்து அப்புறமேட்டா பார்த்து கூட என்ன வேணும்னா போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கிறேன். அதுக்கு வச்சிருக்கிறோம் இல்லையா அந்த வெண்டைக்காவையும் இதிலே போட்டுக்குவோம். இப்போ வந்து இதை அரைச்சிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த அளவுக்கு நான் வந்து அரைச்சி வச்சிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம வேர்க்கடலை அரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லையா, அதையும் அந்த மிக்சிலே நம்ம போட்டுடுவோம். இப்போ வந்து நம்ம ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த வேர்க்கடலை வந்து அந்த சட்னியில் மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம ஒரு ரெண்டு மூணு சுற்று சுற்றிட்டா போதும். அப்புறம் நிறுத்திக்க வேண்டியதுதான். இப்போ வந்து நம்ம வேர்க்கடலை போட்டு நம்ம அரைச்சிட்டோம். இப்போ நம்ம தாளிப்பு இதுக்கு கொடுக்கணும். தாளிக்கிறப்ப எப்படி செய்யறதுன்னு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தாளிப்பு கரண்டி வச்சுட்டு எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கிறேன். இதை கொஞ்சம் காயட்டும். இதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்குவோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு போட்டுக்குவோம். கடுகு போட்டுக்கணும். ஒரு டீஸ்பூனு உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஏற்கனவே நம்ம பெருங்காயத்தூள் போட்டிருக்கிறோம் அரைக்கிறப்பையே. இதில் கொஞ்சோண்டு சும்மா கொஞ்சோண்டு போட்டுக்குவோம்.
வந்து கொஞ்சம் தாக்கருவப்பில் போட்டுக்கிட்டு போட்டுட்டு நிறுத்திட்டு அதில் எடுத்து கொட்டிடுவோம். சட்னியில் சட்னியில் கொட்டிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே நீங்களும் ரசித்து செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னி வந்து வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சுடு சாதம் நல்லா பொழப்பலன்னு வடிச்சுட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த துவையில் அதில் போட்டு துவையிலாம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். துவையில் எடுத்து போட்டு நல்லா பிணைஞ்சி சுட சுட சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரியே நீங்களும் ரசித்து செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் ஐக்கானே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னும் இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்களெல்லாம் உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.